ஜனவரியில் கொரோனா தீவிரமாகும் விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. கொழும்பிலிருந்து யாழிற்கு வரும் பாரிய ஆபத்து. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம். உங்களுக்காக நாம் யாழ் காவல்துறையினர் விசேட வேலை திட்டம். இலங்கை விளையாட்டுத்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாமல் வெளியிட்ட தகவல். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த 3வது தடுப்பூசி போதுமானதா ஆய்வுகளில் வெளிவந்த தகவல். மக்கள் பண்டிகை காலங்களில் எச்சரிக்கையுடன் செயற்படாவிட்டால் வரும் ஜனவரி மாதத்திற்குள் கொரோனா தீவிரமாக பரவும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் செனால் பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தை அடுத்து கவனக்குறைவான பொது நடத்தை காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தோடு பண்டிகை காலங்களில் கொரோனா வைரஸை பொதுமக்கள் அலட்சியப்படுத்தினால் அது தொற்று பரவுவதற்கு வழிவகுக்கும் என்றார். அதேவேளை பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதுடன் தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழில் டெங்கு நோயின் தாக்கம் ஏற்படும் ஆபத்தான சூழல் காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து வருகை தருபவர்கள் ஊடாக டெங்கு நோயின் தாக்கம் வடமாகாணத்தில் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பரவக்கூடிய சூழல் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்கட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகம்புவம் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகம்புவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வேண்டப்படுகின்றனர். வேதி விபத்துக்களை குறைப்பதற்காக உங்களின் பாதுகாப்பிற்காக நாம் எனும் கருப்பொருளில் துவிச்சக்கர வண்டிகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை யாழ் மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட KKS பிரதான வீதியில் உள்ள சுன்னாகம் சந்தியில் வைத்து வீதியினால் சென்ற துவிச்சக்கர வண்டிகள் காவல்துறையினரால் நிறுத்தப்பட்டு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. யாழ் மாவட்ட காவல்துறைக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைவாக மாவட்ட காவல்துறை போக்குவரத்து பிரிவு மற்றும் சுன்னாகம் காவல்துறை போக்குவரத்து பிரிவு முனைந்து இந்த நடவடிக்கையினை நேற்று முன்னெடுத்துள்ளனர். 23 வயதிற்குட்பட்ட ஒரு அணியை ஒவ்வொரு விளையாட்டிலும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விளையாட்டு அமைச்சர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு சபை கேட்பர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை விளையாட்டுச் சங்கங்களூடாக எதிர்காலத்தில் 23 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக 19 வயதிற்குட்பட்ட பாடசாலை மட்ட போட்டிகளில் விளையாட தவறியவர்களுக்கும் இதனூடாக விசேட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் சிறுமை கட்டுப்படுத்துவதற்கு 3வது தடுப்பூசி போதுமானதல்ல என தகவல்கள் பரப்பப்படுகின்றன. இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தின் வைரஸ் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் ஜூர்ஜ் ஜெயமாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில் இதுவரையில் ஒமிக்ரான் வைரஸ் திரிவு காரணமாக ஏற்பட்ட மரணம் எதுவும் எங்கும் பதிவாகவில்லை. நியூமோனியா வரையிலான பாரிய நோய் நிலைமைக்குள்ளான ஒருவர் கூட அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனவரியில் கொரோனா தீவிரமாகும் விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. கொழும்பிலிருந்து யாழிற்கு வரும் பாரிய ஆபத்து. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம். உங்களுக்காக நாம் யாழ் காவல்துறையினர் விசேட வேலை திட்டம். இலங்கை விளையாட்டுத்துறையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாமல் வெளியிட்ட தகவல். ஒமிக்ரானை கட்டுப்படுத்த 3வது தடுப்பூசி போதுமானதா ஆய்வுகளில் வெளிவந்த தகவல்.